அங்கெல்லாம்
பிடிக்கும் காலவா ஆமா சாப்பு சரி பிரஸ் மாத்து சரி நாம நாம எங்க போறியா பீச்சுக்கு போறோம் நம்ம சரி சூப்பர் பீச்சுக்கு போயிடு சரி ஆ சுந்தர் வாங்கி சாப்பிட்டு வெரி குட் ஆறு போற போய் ஒரு சூடான காபி குடிக்கிறோம் ஓகே குடிச்சிட்டு சரி அப்படியே என்ன பண்றோம் உங்களுக்கு கோழி வேணுமா ஆமா ஆமா போய் செட்டிநாட்டுல கோழி சரி பிரியாணி சூப்பர் சாப்பிட்டு சரி சீக்கிரம் உடனே உடனே கிளம்புறே இந்த உடனே கிளம்புறையா மறந்துறாத அந்த சட்டிகள் எடுத்துக்கோ வச்சிருக்கிற மட்டும் எடுத்து வச்சுக்கோ அவங்களுக்கு கூட வர கொடைக்கணும் அவங்களுக்கு
இஷ்டம் அந்த இடியாப்பும் சுதி சரி அதை நான் செய்யணும் எடுத்துட்டு போகணும்னு சொன்ன முடியாது நீ மாத்தின ஐயோ இங்க பாருங்கய்யா நான் நல்ல இடத்தோட மாத்துறேன் அது சாப்பிடறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் இடியாப்பும் சொல்லியும் கெட்டு போகல வழியில இதான் பத்து நாளா போற நீ காலையில போறட்ட சாயங்காலம் போய் சார் வரக்கூடிய கூடாது நல்லா இருக்கும் இல்ல அம்மா இப்ப 2:30 ஆச்சு 6 ட்ரெயின் அதனால நைஸ் கேள் கேள் ஒன்னும் அவசரப்படாது வீட்டுக்கு சாம்பார் மாமியார் வீட்டுக்கு போனா இட்லி சாம்பார் இனிமே செய்ய முடியாது அம்மா கிம்மா கஷ்டப்பட்டு நான் பேசிக்கிட்டு நீ பாட்டு போறேன் கண்ணியப்பா
சுப்பையா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கொடைக்கானல் செல்ல போகிறார். மா சின்ன தாயி அம்மா எல்லாம் மௌனமா உட்கார்ந்துக்கிற சொன்னா இதெல்லாம் கெட்ட பிள்ளை என்னது
ஷாப்பிங் போயிடுவா இங்க பாரு நீங்களே பாருங்க போடவேனா வாங்கிருக்கேன் சரியா இருக்கேன் மேட்சிங் பிளவுஸ் போட வேண்டாமா ஜுவல்லரி போட வேண்டாமா படிக்க வைக்க கூடாது என் கூட வந்தாதான் கிடைக்கும் நல்லா யோசிச்சு போது வேண்டாம் என்று சொல்லுவது முட்டாள்தனமாக இருக்கிறது இதெல்லாம் கூடுமா இது ஒரு உண்மையா நடக்கக்கூடியதா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த பெரியவர் சுப்பையா எப்படி புலம்புகிறாரோ அதே போது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்தும் அநேக காரியங்களுக்காக புலம்புகிறார் இலவசமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நித்திய வாழ்வையும் அவர் நமக்காக சம்பாதித்து வச்சிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு ஒரு மிகவும் லகுவான ஒரு திட்டத்தை அவர் நமக்காக வைத்து கொண்டு சென்றிருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் இந்த கதையில் பார்த்தது போல வீணான காரியங்களையும் பாரம்பரியங்களையும் உலக காரியங்களையும் நம்ம மனதில் வைத்திருக்கிறதுனால பரம காரியங்களை குறித்து நம்முடைய கண்ணை அதை குறித்து நம்ம கவலைப்படுத்ததே இல்லை அதனால் நம்ம இன்றைக்கு நம்ம நினைத்து பார்ப்போம் முட்டாள்தனமாக இருந்தது இல்லையா நம்ம செய்கிற காரியங்களும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் முட்டாள்தனமான இந்த காரியங்களை செய்வோமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருத்திக்கொள்ளும் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற இந்த பரிசை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கூட நாம் பெற்றுக்கொள்வதாக நாம் ஒரு ஞானமான ஒரு முடிவை இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம் மிக்க நன்றி